வணக்கம் நேர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியர்கள். சுவிஸில் சிறுவனின் அழைப்புகளால் ஏமாற்றமடைந்த போலீஸ். ஜெர்மனி செல்லும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி. பிரித்தானியாவை அச்சுறுத்தும் ஐரோப்பிய ஒன்றிய நாடு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்க வலியுறுத்தல். பிரித்தானியாவை தண்டிக்க விரும்பும் மெக்ரோன். உக்ரைனின் குர்ஸ்க் பகுதியில் குவிக்கப்படும் 50,000 ரஷ்ய படைகள், ராணுவ தளபதி எச்சரிக்கை. பிரான்சில் கனரக வாகனத்தில் கடத்தப்பட்ட 130 கிலோ கொக்கைன், இருவர் கைது. சுவிஸில் சீஸ் அலுமாரிக்குள் அகப்பட்டு முதியவர் மரணம். இனி விரிவான செய்திகள். உக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியர்கள். உக்ரைனில் சண்டையிட்டு வரும் ரஷ்ய படையினருக்கு ஆதரவாக வடகொரியாவைச் சேர்ந்தவர்கள் அங்கு செயல்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் போரில் வடகொரிய ராணுவ பொறியியலாளர்கள் ரஷ்யாவுக்கு உதவி அளித்து வருகின்றனர். உக்ரைன் எல்லைக்குள் இருக்கும் ஏராளமான போர் முனைகளில் ஏராளமான வடகொரிய பொறியியலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த போரில் வடகொரியாவின் KN-23 ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது. அந்த ஏவுகணைகளை செலுத்துவதற்கான சாதனங்களை வடகொரிய பொறியியலாளர்கள் பராமரித்து வருகின்றனர். ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பிராந்தியங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல வடகொரியர்கள் உயிரிழந்துள்ளதாக BBC ஊடகம் தெரிவித்துள்ளது. சுவிஸில் சிறுவனின் அழைப்புகளால் ஏமாற்றமடைந்த போலீஸ். சுவிட்சர்லாந்தில் கண்ட்ரோடல் போலீசாருக்கு புதன்கிழமை ஒரு சிறுவனிடமிருந்து அடுத்தடுத்து பல அவசர அழைப்புகள் கிடைத்துள்ளது. தனது தாயார் எழுந்திருக்கவில்லை என்று அவர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்ட போலீசார் அவனது வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் சென்றபோது சிறுவன் அவர்களை கட்டுப்பிடித்து வரவேற்றார். அதிகாரிகளின் வருகை குறித்து அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். விளையாட்டுத்தனமான சிறுவனின் இந்த செயலினால் போலீசார் ஏமாற்றமடைந்தனர். இதுபோன்ற காரியங்களை இனிமேல் யாரும் முயற்சிக்க வேண்டாம் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஜெர்மனி செல்லும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி. ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் உக்ரைன் ஜனாதிபதி நாளை ஜெர்மன் சான்சலரை சந்திக்க இருக்கிறார். உக்ரைன் ஜனாதிபதியான வளோடிமிர் செலன்ஸ்கி நாளை ஜெர்மனி செல்ல இருக்கிறார். தனது ஐரோப்பிய பயணத்தின் ஒரு பகுதியாக ஜெர்மனி செல்லும் செலன்ஸ்கி ஜெர்மன் சான்சலரான ஓலப் ஸ்கால்ஸையும் ஜெர்மன் ஜனாதிபதியான பிராங்க் வால்டர் ஸ்டெயின் மேயரையும் சந்திக்க இருக்கிறார். ஜெர்மனியில் ரம்ஸ்டின் நகரில் நடைபெற இருந்த உச்சிமாநாடு ஒன்றில் தனது கூட்டாளர்களை சந்திக்க ஏற்கனவே செலன்ஸ்கி திட்டமிட்டிருந்தார். ஆனால் அமெரிக்காவில் புயலை காரணமாக காட்டி ஜோ பைடன் ஜெர்மன் பயணத்தை தள்ளி வைத்து விட்டதால் செலன்ஸ்கியின் திட்டம் நிறைவேறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவை அச்சுறுத்தும் ஐரோப்பிய ஒன்றிய நாடு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்க வலியுறுத்தல். ஜிப்ரால்டரில் கடுமையான எல்லைக் கட்டுப்பாட்டை அமுல்படுத்தப்படும் என பிரித்தானியாவை ஸ்பெயின் மிரட்டல் விடுத்துள்ளது. ஜிப்ரால்டர் பிரச்சினை பல ஆண்டுகளாக பிரித்தானியா மற்றும் ஸ்பெயினுக்கு இடையிலான முக்கிய அரசியல் விவகாரமாக உள்ளது. ஜிப்ரால்டர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருப்பது ஸ்பெயினுக்கு பல ஆண்டுகளாக பார்வைக்கு உறுத்தலாகவே உள்ளது. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பின்னர் தற்போது நிலையை மேலும் சிக்கலாக உள்ளது. ஜிப்ரால்டருக்கான பிரெக்சிட்டுக்கு பிந்தைய ஒப்பந்தத்தை பிரித்தானியா ஏற்காவிட்டால் கடுமையான எல்லையை அமுல்படுத்தும் என ஸ்பெயின் எச்சரித்துள்ளது. ஜிப்ரால்டரில் ஸ்பெயினின் படைகள் நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவை தண்டிக்க விரும்பும் மெக்ரோன். பிரான்ஸ் நிர்வாகம் ஒருபோதும் சிறு படகுகளின் வருகையை தடுத்து நிறுத்தாது என்றும், பிரித்தானியாவால் பிரெஞ்சுக்காரர்களை ஒருபோதும் நம்ப முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறியுள்ளதை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனால் ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் ராபர்ட் ஜென்ட்ரிக் அறிவித்துள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு போட்டியிடும் ராபர்ட் ஜென்ட்ரிக் சிறு படகுகள் விவகாரத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். பிரித்தானியாவின் குடிவரவு அமைச்சராக இருந்தபோது பிரான்ஸ் நிர்வாகத்துடன் ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை முன்னெடுக்க ராபர்ட் ஜென்ட்ரிக் முயன்றதாக அம்பலமான நிலையிலேயே அவர் மெக்ரோனை குற்றம் சாட்டியுள்ளார்.
உக்ரைனின் குர்ஸ்க் பகுதியில் குவிக்கப்படும் 50,000 ரஷ்ய படைகள், ராணுவ தளபதி எச்சரிக்கை. ரஷ்யா குர்ஸ்க் பகுதிக்கு கிட்டத்தட்ட 50,000 துருப்புகளை அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போரில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் உயிரிழந்து இருப்பதுடன் பல மில்லியன் கணக்கான மக்கள் இடப்பெயர்வு செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கியும் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ராணுவத்திற்காக ஆயுத உதவியை தொடர்ந்து கோரி வருகிறார். அந்த வகையில் தற்போது உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் உக்ரைனின் பல்வேறு திசைகளிலிருந்து குர்ஸ்க் பகுதிக்கு ரஷ்யா கிட்டத்தட்ட 50,000 துருப்புகளை அனுப்பி இருப்பதாக உக்ரைனிய ராணுவ தளபதி அலெக்சாண்டர் சிஸ்கி தெரிவித்துள்ளார். பிரான்சில் கனரக வாகனத்தில் கடத்தப்பட்ட 130 கிலோ கொக்கைன், இருவர் கைது. கனரக வாகனம் ஒன்றில் மறைத்து எடுத்து செல்லப்பட்ட 130 கிலோ எடையுள்ள கொக்கைன் போதைப் பொருளை சுங்க வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இவ்லின் நகரில் உள்ள சுங்கச்சாவடியில் வைத்து செவ்வாய்க்கிழமை பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஸ்பெயினிலிருந்து வருகை தந்த குறித்த கனரக வாகனத்தினை சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனையிட்ட சுங்க வரித்துறையினர் அப்பள பெட்டிகள் போன்று பொதியிடப்பட்ட பெட்டிகளை சோதனையிட்டனர். அதில் கொக்கைன் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. சாரதி மற்றும் உடன் பயணித்த ஒருவர் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட கொக்கைனின் பெறுமதி 8 மில்லியன் யூரோக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸில் சீஸ் அலுமாரிக்குள் அகப்பட்டு முதியவர் மரணம். சுவிட்சர்லாந்தில் பார்பனில் சீஸ் பதனிடப்படும் பாதாள அறையில் பணியாற்றிக் கொண்டிருந்த 83 வயது முதியவர் ஒருவர் அலுமாரிக்குள் அகப்பட்டு மரணமானார். சீஸ் நிரப்பப்பட்ட ஒரு அலமாரி சாய்ந்தது. அதற்கு மற்றொரு அலுமாரிக்கும் இடையில் அவர் மாட்டிக்கொண்டுள்ளார். குடும்ப உறுப்பினர் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர்.